நியூலி டிசைன்ட் 17 இன்ச் டைமண்ட் கட் டியூல் டூன் அரைவல்ஸ் கொடுத்துருக்காங்க. பானோராமிக் சன்ரூஃப் கம் ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். மஹேந்திரா 3XO பூட் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். கிரிட்டா செல்டாஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எஸ்யூவி ப்ரொஃபைல் நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். நம்ம என்னதான் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னாலும் பட் நீங்களே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது அதுக்கான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மஹேந்திராவில் பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மஹேந்திரா XUV 3XO. ஸோ இது வந்து நம்ம கூட இருக்கிறது மஹேந்திரா XUV 3XO AX7 அப்படிங்கிற வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் பிளாக் கலர், ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம். பிளாக் வந்து பார்க்கும்போது எப்பயுமே மாசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் இருக்குது. இந்த வெஹிக்கிள் ரிவ்யூக்காக நம்மளுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் பண்ணியிருக்க SKS இந்தியா பிரைவேட் லிமிடெட் மஹேந்திரா டீலர் ஷோரூம் தான் இந்த வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ணுறதாக கொடுத்துருக்காங்க. ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டெக்ட் ஃபஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுன்ஸ்னா மறக்காமல் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மஹேந்திரா XUV 3XO புக் பண்ணியிருக்கவங்களுக்கும் புக் பண்ணலான் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து என் டு என் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிள் என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். XUV 3XO ஃப்ரண்ட் வியூ ரொம்பவே ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே மாடர்ன் ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கும். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் மேலே பார்க்கும்போது மஹேந்திராவோட ட்வின் பிக்ஸ் லோகோ ப்ளஸ் வந்து க்ரோம் இன்செட் ஸ்லாட்ஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்டைலிஷ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனே சொல்லலாம். அண்ட் இன்ஜின்கான ப்ரீத்திங் வெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கீழே வரைக்கும் மோல்டு டைப்பில் நல்ல ஒரு போல்டு லுக்கில் ஸ்கிட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஹெட்லாம்ப் பார்க்கும்போது பை ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சைட் இண்டிகேட்டர் கம்ஸ் டே டைம் டியரெலாம் இது ரன் ஆகும். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா LED ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லாம்ப் அடிஷ்னலாக நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மஹேந்திரா XUV 3XO சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வெஹிக்கிளோட அலைவில் பாருங்கள். ரொம்பவே ஸ்டைலிஷாக நியூலி டிசைன்ட் 17 இன்ச் டைமண்ட் கட் டியூல் டூன் அலைவில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நடுவில் மஹேந்திரோட குளோபல் லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த வீல் லேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டு லுக்கில் டிசைன் இருக்காங்க. சைடுலேருந்து ஏதாவது இம்பாக்ட் ஆகும்போது நல்லாவே இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுனே சொல்லலாம். ஆட்டோ ஃபோல்டபிள் சைடு மிரர் வித் சைடு இண்டிகேட்டரோட வந்துடும். பியானோ பிளாக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்துடும். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும் பட் ஆனால் அது டியூல் டோன் மேட் கிரே வித் கிளாசி பிளாக்ல இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்கனே சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட் கிரே. இங்கே வெஹிக்கிளோட இந்த பாடியோட பெயிண்டிங் பாருங்கள். இது வந்து பாலிஸ் அதாவது கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் ரொம்ப ஒரு மேசிவான ப்ரொஃபைல் ஸ்டான்ஸில் விசிபிலிட்டியில் இருக்கும். ஏன்னா வந்து வெஹிக்கிள் சப் 4 மீட்டர் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி மாதிரி இருந்தாலும் பட் ஆனால் ஒரு கிரிட்டா செல்டாஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எஸ்யூவி ப்ரொஃபைல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னே சொல்லலாம். வெஹிக்கிளோட ஹேண்டில் ப்ளஸ் வந்து ரூஃப் ஃபெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியானோ பிளாக் வந்துடும். டாப் ரூஃபில் வந்து இதில் ஸ்கை ரூஃப் கொடுத்துருக்காங்க. பானோராமிக் சன் ரூஃப் கம் ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பின்னாடி பேக்கில் ஆண்டனா வந்துடும். இந்த வெஹிக்கிளோட பியானோ பிளாக் ரூஃப் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கட்ஸில் ஒரு பேச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரூஃப் அண்ட் ஸ்பாய்லர் வந்துடும் ரியர் வியூவில் பார்க்கும்போது. ஹை டிம்மிங் லேம்ப், டிஃபால்ட் டிஃபாகர், வைப்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் AX7 அப்படிங்கிற பேட்ச் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி LED டிஜிட்டல் அதாவது ஃபுல்லி கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தென் எகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பேட்ச் ரொம்பவே போல்டு லுக்கில் இங்கிருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ரொம்பவே மோல்டிங் ஷேப்பில் நல்லாவே அக்ரெசிவான ஒரு போல்டு லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்கிட் பிளேட்ஸையும் ரியர் அண்ட் ரியரில் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்துரு டிஃபால்ட்டாக. ரியர் வியூ கேமரா இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அலுமினியம் கலரில் இந்த ஸ்கிட் பிளேட்ஸை மோல்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மஹேந்திரா 3XO பூட் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பூட் அக்சஸ் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்ராலிக் சப்போர்ட்டில் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 364 liters கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த பூட்டுக்கான LED ஒயிட் கலர் LED இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் நம்ம ஏதாவது திங்ஸ் கேரி பண்ணுறோம் அப்படின்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த உள்ளே இருக்க பூட் கண்டல் இருக்க ட்ரே ஓப்பன் பண்ணால் வெஹிக்கிள் ஸ்பேர் வீல் அண்ட் தென் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஜாக்கி அந்த ஸ்பேனர்ஸ் எல்லாமே அண்டரில் கொடுத்துருக்காங்க பூட்குள்ளாரியே. ப்ளஸ் இங்கே XUV 3XO அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டில் பேஜிங் மேட் ஃபினிஷில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மஹேந்திராவோட குளோபல் ட்வின் பிக்ஸ் லோகோ ரொம்பவே ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் TGDI ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஸோ அது வந்து டர்போ கேசலின் டைரக்ட் இன்ஜெக்டர் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறத பேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இன்ஜின் பே எப்படி இருந்தது இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். XUV 3XO இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளம்சியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மஹேந்திராவோட XUV 3XO 1.5
டூ லிட்டர் டர்போ சார்ஜு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் வந்து ரொம்பவே ஹையராக கொடுத்துருக்கு. எபோ 20 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குறதா கஸ்டமர்ஸ் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த டிரைவிங், நம்ம ஏசி போட்டு ஓட்டுறமோ இல்லை ஹில் ஸ்டேஷனில் டிரைவ் பண்ணுறமோ ஏசி போட்டு டிரைவ் பண்ணுறமோ இல்லை ஆஃப் ரோடு நம்ம நார்மல் ரோட்ஸில் டிரைவ் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுண்ட் ப்ரூஃப்னே சொல்லலாம், நம்ம இன்ஜினோட நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் ப்ளஸ் வந்து ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக இந்த இன்சுலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டர்போ சார்ஜு பெட்ரோல் இன்ஜினோட பவர் என்ன அப்படின்னா இதோட மேக்ஸிமம் பவர் 130 PHP வித் 230 NM டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இன்ஜினே சொல்லலாம், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். 230 NM ஆஃப் டார்க் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஷோரூம்லையோ இல்லை சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் நம்ம எஸ்கேஸ்லேயே வந்து டெஸ்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் இந்த 3XO-ஓட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரியலாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம என்ன தான் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னாலும் பட் நீங்களே வந்து ஒரு டெஸ்ட்டை எடுத்து நம்ம பார்க்கும்போது அதுக்கான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். XUV 3XO-ஓட ப்ரீமியம் இன்டீரியர் இருக்கும். நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டீரியரில் லெதர் வேப்டு ஸ்டேரிங் வீல், இங்கே சின்ன சின்ன கிரிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் இன்செட்ஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மகேந்திராவோட ட்வின் பிக்ஸ் லோகோ. இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல்க்கான அக்சசபிள் சுவிச்சஸ், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலான அக்சசபிள் சுவிச்சஸ், ஆஸ் யூஸ்வல் வைப்பருக்கான ஸ்டிக் லெஃப்ட் சைடு வந்துடும், ஹெட்லைட்டுக்கான ஸ்டிக் ரைட் சைடு வந்துடும். 10.25 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் 10.25 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். கிளாத்ஸ் இந்த ஏசி வெண்ட்டை சுற்றி ஒரு அலுமினியம் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல் ஃபுல் பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான அக்சசபிள் சுவிச்சஸ் வந்துடும். இங்கே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதுனால கீர் லிவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பியானோ பிளாக் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ப்ரீமியம்னஸ்க்காக. ஹேண்ட் பிரேக் ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுதான் நம்ம XUV 3XO-ஓட ரிமோட் கீ. ஆம்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வரும் ஒயிட் கலரில் லெதர் வேப்டு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளால் பேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் பேசஸும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, அதாவது டிரைவிங்க்கு டிரைவருக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹில் டிசன் கண்ட்ரோல், இக்னிஷன் ஸ்டார்ட் ஆன் ஆஃப் பட்டன், ஹெட்லைட் வந்து அந்த ரேஞ்ச் அக்சஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள் ஏசி வெண்ட்டும் பியானோ பிளாக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வித் டியூயல் டோன் ரூஃபில் இருக்க மேட் கிரேவும் ப்ளஸ் வந்து பியானோ பிளாக்கி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கிளாஸியாக இருக்குன்னு சொல்லலாம். வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அட் த சேம் டைம் இங்கே க்ளோ பாக்ஸ் பாருங்கள், ரொம்பவே ஸ்பேசியான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்க டோருமே பார்த்தீங்கன்னா டியூயல் டோனில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. வித் பியானோ பிளாக் அந்த கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே ஆம்ரெஸ்ட்டும் வந்து ஒரு லெதர் வேப்டு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இங்கே டோரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்மேட் ஸ்டிச்சஸ் மாதிரி ரொம்ப ப்ரீமியம்னஸாக இருக்குது. இந்த லிவர் பாருங்கள் நல்ல ஒரு அலுமினியம் கலரில் நல்ல ஒரு ஹெவியான மெட்டீரியலில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த AX7-ல பார்த்தீங்கன்னா ஹார்மன் கார்டன் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு மியூசிக் சிஸ்டம் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹார்மன் கார்டனே ப்ரீமியமான ஒரு மியூசிக் சிஸ்டம். அதில் ப்ரீமியம் அப்படிங்கிற வேரியண்ட் இந்த AX7-ல வரும். ப்ளஸ் வந்து அது என்ன ப்ரீமியம்னா ஹார்மன் கார்டன்லேயே ஒன் ஆஃப் த டாப் சவுண்ட் குவாலிட்டி மியூசிக் சிஸ்டம் தான் நம்ம ஹார்மன் கார்டன் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த மியூசிக் சிஸ்டம் கீழேயே ஹார்மன் கார்டன் பேஜிங் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3XO-ல டிஃபால்ட்டாக இந்த வேரியண்ட்டில் ஆட்டோ டிமிங் IRVMs கொடுத்துருவாங்க. இங்கே மேலே பார்க்கும்போது கேபின் லைட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் LED-ல டிசைன் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலரில். ஸ்கை ரூஃப்க்கான அக்சசபிள் சுவிச்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பேனரமிக் சன் ரூஃப் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிக்கலாம், அதர்வைஸ் நம்ம இதை ஸ்கை ரூஃப்னு நம்ம சொல்லலாம். அந்த ரைட் சைட் டோரில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் அக்சசபிள் சுவிச்சஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வித் பியானோ பிளாக்ஸ் கிளாஸில் வந்துடும். ப்ளஸ் ஆம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா லெதர் வேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் லோடர்ஸ், இங்கே வந்து நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே டாக்குமெண்ட் கேரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மகேந்திரா XUV 3XO-ஓட ரியர் ரோல் என்டர் ஆகிறோம். வெஹிக்கிளோட இங்கிரஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்பேசியஸான இன்டீரியர்னே சொல்லலாம். ஆல்ரெடி நான் வெஹிக்கிளோட லான்ச் இவெண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், மஹேந்திரா XUV 3XO வந்து கிரிட்டாஸ் எல்டாஸை விட 30 mm வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வித்து வந்து அதிகம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லெக் ரூம் அண்ட் ரொம்பவே ஹைட்டான ஒரு ஹெட் ரூமும் இருக்குது. சிரியரோக்கும் ஏசி இவெண்ட் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து PD சார்ஜர் Type-C சார்ஜிங் போட்டு இந்த இடத்துல வந்துடும். இங்கே வந்து நம்ம மொபைல் சார்ஜ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கீழேமே பார்த்தீங்கன்னா 12-volt மொபைல் சார்ஜிங் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணும்போது நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேபின் லைட் பார்த்தீங்கன்னா LED-ல சைடில் நம்ம செகண்ட் ரோக்கு இண்டிவிஜுவலாக நம்ம அக்சஸ் பண்ணுறது கேபின் லைட் ரெண்டு சைடுமே கொடுத்திருக்காங்க. சென்டர் ரோல நம்ம இது ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வித் பாட்டில் ஹோல்டர்ஸ் கூட வந்துரும் நமக்கு. அண்ட் ரியர் டோர்ல பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்ரெஸ்ட் வந்துரும். இந்த ஹேண்ட்மேட் ஸ்டிச்சஸ் மாடல் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்காங்கனே சொல்லலாம். இங்க டாக்குமெண்ட் ஹோல்டர்ஸ், இங்க பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் இங்கே வந்துரும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். அந்த நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 60-40 ஃபோல்டபிள் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இங்க இதை அக்சஸ் பண்ணி நம்ம இதை ரெண்டுமே வந்து நம்மளால ஈஸியா ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த சீட்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிஷ்னல் பூட் ஸ்பேஸ் நம்மளால் ஈஸியாக ஆக்குப்பை பண்ணிக்க முடியும்.
அண்ட் இந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி 3XO AX7 அப்படிங்கிற வேரியண்ட்டில் சேஃப்டி ஸ்டாண்ட் ஸ்பேஸ் பார்க்கும்போது 4-wheel டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, 6R பேக்ஸ் அண்ட் குளோபல் என்கேப் சேஃப்டியில் 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த sub-4-meter SUV. அது மட்டும் இல்லாமல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் லிசன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். இந்த AX7 வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைஸிங்னா 13,99,000 அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைஸ். இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி செக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஹேந்திரா எக்ஸ்யூவி 3XO புக் பண்ணலாம்னு இருக்கவங்களுக்கும் புக் பண்ணியிருக்கோம், இது வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வெஹிக்கிளோட ஃபுல் வாக்கரோன் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அப்போ தான் மஹேந்திரா எக்ஸ்யூவி 3XO என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.